समूह पल्व सीरत समूह नाई उ इलाय तलम उग नाम पार्क इंगूल पक सारूडा विरपम ताँडी एम कक्षि तोक्र वाहन कुछ पिटाद விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமா அவர்கள் எத்தனையோ கூட்டங்களில் அந்த தொண்டர்களை கட்டுப்படுத்துவார்கள், ஒரு ஒழுங்குக்கு உட்படுத்துவார்கள், அது அவரே செய்வார். ஆனால் இங்க தோழர் மகேஷ் அவர்களின் ஒரு அதட்டல் குரலுக்கு இங்க அத்தனை பேரும் ஏற்று, எனக்கு தெரிஞ்சு தலைவரே ஏற்று பேசுவாங்க எங்க சிறுத்தைகள், எனக்கு தெரியும். ஆனால் மகேஷ் தோழரையும் காஞ்சி மக்கள் மன்றத்தையும் புரிந்து கொண்ட எந்த தோழரும் எதுவும் சொல்ல மாட்டார். அது நம்முடைய அருமை சகோதரன் வழக்கறிஞர் பாவேந்தனிலிருந்து அருமை சகோதரர் செல்வராஜிலிருந்து மேடையின் முன் அமைந்திருக்கின்ற முன்னணி தலைவர்கள் வரை அனைவரும் இந்த மக்கள் மன்றத்தின் அங்கத்தினர்கள், உறுப்பினர்கள், குடும்ப உறவுகள். அந்த வகையில் எனக்கும் பேராசிரியர் அவர்கள் சொன்னது போல் மனதிற்கு துயரம் எடுக்கப்படுகின்ற போது, துன்பம் ஏற்படுகின்ற போது, பொதுவாழ்வில் மிகப்பெரிய ஏச்சிக்கும் பேச்சுக்கும் இன்னலுக்கும் வழக்குகளுக்கும் ஆளாகின்ற போது நாங்கள் புகலிடம் தேடி வருகின்ற ஒரு இடமாக இந்த காஞ்சி மக்கள் மன்றம் இருந்திருக்கிறது, அது இருக்கும். சமீப காலம் குடும்ப சூழல், பொதுவாழ்வில் ஏற்பட்ட நெருக்கடிகள், இதன் காரணமாக கொரோனா என்கிற இந்த ஆட்கொல்லி நோயின் காரணமாக 10 ஆண்டுகளில் ஒரு சில ஆண்டுகள் வர முடியாத ஒரு சூழல். என் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகளுக்கு கூட தோழர் மகேஷ் அவர்களையும் நம்முடைய ஏனைய காஞ்சி மக்கள் மன்ற தோழர்களோடு பயிற்சிக்கு கொண்டு வந்து 2 நாட்கள் இங்கு தங்க வைத்து என் தம்பிமார்களுக்கு பயிற்சிகளை நான் அளித்தேன். அந்த பயிற்சியை ஏற்றுக்கொண்ட தமிழர் படை தலைவர்கள் ஒரு நல்ல புரிதலோடு, ஒரு கட்சியின் தலைவராக எனக்கு என்ன மரியாதையும் எனக்கு என்ன முக்கியத்துவம் தருகிறார்களோ அதில் எல் முனை அளவு கூட தராத, அதில் குறையாத தரக்கூடிய அளவுக்கு அருமை அண்ணன் திருமா அவர்களை தன் நெஞ்சத்தில் ஏற்றுக்கொண்ட ஒரு பயிற்சியாக இந்த இடம் இருந்தது. அந்த அளவுக்கு இங்கு அண்ணன் கொளத்தூர் மணி, அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன், அண்ணன் நம்முடைய ராஜேந்திரன், அண்ணன் சபரியருடைய குடும்பத்தார், பல்வேறு சமூகங்களில் பல்வேறு சாதிய சமூகங்களாக ஒரு சில பேர் எங்களை பார்த்தாலும் கூட, ஆனால் இந்த இடத்திற்கு நாங்கள் வருகின்ற போது உண்மையிலேயே ஒரு புத்துணர்வும் ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு சமூக சிந்தனையும் இந்த இடத்தில் காரல் மார்க்ஸ் ஐயா பெரியார், அண்ணல் அம்பேத்கர், தலைவர் பிரபாகரன் என்கிற ஒப்பற்ற அந்த தலைவர்களின் வழிநின்ற ஏனைய இளைய தலைமுறை கண்டிப்பாக அவர்களை பின்பற்றுகின்ற அந்த இளைய தலைமுறை இந்த இடத்திற்கு வர வேண்டும். நம்முடைய ஜெஸ்டி தோழர், நம்முடைய ஏனைய தோழர்கள் எடுக்கின்ற அரசியல் வகுப்புகளை கற்றுணர வேண்டும். இங்கே வந்துட்டு போனாலே அது மாவீரர்கள் துயிலும் இல்லங்களுக்கு சென்று அங்கு அந்த அகவணக்கம் செலுத்தி வீர வணக்கம் செலுத்துகிற அந்த உடல் ஒரு சிலிப்பு ஏற்படும். அந்த அளவுக்கு ஒரு ஒழுங்கு செய்யப்பட்ட ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இந்த இயக்கம் காஞ்சி மக்கள் மன்றம் இந்த செங்குடியூரிலே திகழ்கிறது. அந்த வகையில் மூவர் விடுதலைக்காக தன்னுயிர் தந்திட்ட எங்கள் தோழர் செங்குடி அவர்களுடைய வீர தியாகம் இன்று 10வது ஆண்டு. அவருடைய அந்த எந்த தியாகத்திற்காக எந்த நோக்கத்திற்காக அவருடைய உயிரை தியாகம் செய்தார்களோ அந்த நோக்கம் இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறது. கண்டிப்பாக செங்குடி அவருடைய அந்த தியாகம் நிறைவேறும். அவர் எதற்காக அந்த உயிரை தியாகம் செய்தாரோ அதை கண்டிப்பாக அண்ணன் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமா அவர்களோடும் ஏனைய தமிழ்நாட்டில் இருக்கிற சட்டமன்ற அரசியல் கட்சி தலைவர்களோடும் இணைந்து கண்டிப்பாக இந்த ஆட்சி காலத்திற்குள்ளாவது படிப்படியாக பேரறிவாளர்கள் தொடங்கி 7 வரையும் விடுதலை செய்து அவர்கள் தத்தமது உறவுகளோடு சேர்ந்து நம்மளை போல் குடும்பத்தோடு வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கையை கண்டிப்பாக நாம் அனைவரும் சேர்ந்து உருவாக்கி தர வேண்டும் என்று இந்த நாளில் ஒரு சூழலை எடுத்துக்கொண்டு மணமக்களுக்கு யாருக்கும் நம்ம அறிவுரை சொல்ல தேவையில்லை. அவங்க எல்லாரும் இந்த பாசறையில் பயந்தவர்கள், நமக்கு அவர்கள் வகுப்படுப்பார்கள். அந்த வகையில் மணமக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து மீண்டும் 10 ஆண்டு காலம் 2 முறை சட்டப்பேரவை உறுப்பினர், ஒரு அரசியல் இயக்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு எண்ணற்ற தலைவர்கள், எண்ணற்ற ஆளுமைகள் அங்கள் அந்த அரசியல் வரலாறு இல்லாமல் அவர்கள் அரசியலில் ஒதுக்கி ஓரங்கட்டப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் வேல்முருகனாகிய நான் இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பை திராவிட முன்னேற்ற கழக தலைமை எனக்கு வழங்கியது. காஞ்சி மக்கள் மன்றத்தோடு கூடிய பிரச்சாரத்தோடு
அருமை அண்ணன் நான் மதிக்கின்ற போற்றுகின்ற என்றும் எதிரும் புதிராக இருந்த காலத்தில் கூட என் உள்ளத்தில் நீங்காமல் ஒரு தமிழ் தேசிய போராளியாக இடம்பெற்றிருக்கிற திருமாவர்களின் ஆயிரம் ஆயிரம் விடுதலை சிறுத்தைகளின் அந்த உதயம் சிந்திய உழைப்பால் இன்றைக்கு மீண்டும் மூன்றாவது முறை சட்டப்பேரவை உறுப்பினராக பொறுப்பேற்றிருக்கிறேன். அதே போன்று என் வெற்றியை உறுதி செய்வதிலேயே பங்கெடுத்து கொண்ட என் அருமை இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் என் தொகுதி மக்களுக்கும் ஏற்கனவே பலமுறை நான் நன்றி சொல்லியிருக்கிறேன். இந்த புனித மண்ணிலிருந்து, இந்த போராளிகள் வாழ்கின்ற மண்ணிலிருந்து எதிர்கால எங்கள் திப்பு போன்ற எண்ணற்ற இளம் போராளிகளை, சமத்துவ போராளிகளை, சம உரிமை போராளிகளை உருவாக்குகின்ற இந்த மண்ணிலிருந்து நிச்சயம் நான் உங்களோடு இருப்பேன். இடையில் வரவில்லை என்று மகேஸ்வரருக்கு மிக கடுமையான வருத்தம் இருக்கிறது நான் அறிவேன். ஆனால் வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை, மௌனம் காக்கிறார்கள். ஏனைய தோழர்களும் மௌனம் காக்கிறார்கள். குயிலி பிறந்த போயோ அல்லது தமிழ் எந்த குழந்தை செல்வங்கள் பிறப்பு கூட வந்து வாழ்த்த முடியாத ஒரு சூழல். கண்டிப்பாக எனக்கு இருக்கிற நெருக்கடிகள், சிக்கல்கள், பிரச்சனைகள் எல்லாம் இருந்து விடுபட்டு மீண்டும் மக்கள் மன்றத்தோடு எல்லா நிகழ்வும் முன்னேறுகின்ற காலம் இயற்கை நம்மை சேர்ப்போம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்து மணமக்களுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த எங்கள் போராளி மண்ணுக்கு வருகை தந்த அனைத்து என் உறவுகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மணமக்களை வாழ்த்திருக்கின்ற அன்பு கூறிய அண்ணன் வேல்முருகன் அவர்களுக்கு மக்கள் மன்றத்துடைய அமைப்பாளர் தோழர் மகேஷ் அவர்கள் புத்தகத்தை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். அடுத்ததாக அருமை அண்ணன் எங்கள் பாசத்துக்குரிய அண்ணன் கொளத்தூர் மணி அவர்கள் மணமக்களை வாழ்த்தி உரையாற்றும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.